சுதந்திரம் படைக்கப்படுகிற இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இருப்பது எனக்கு சிலிர்ப்பையும் பரவசத்தையும். நம்முடைய நாட்டினுடைய அறத்தின் தலைவர் ராமன், அந்த அறத்தை சொன்ன ராமனையும் கம்பனையும் இந்த நேரத்தில் வணங்குகிறேன். இங்கே இருக்க கிடைத்த பேரு ராமன். It was truly a very emotional experience for me and all of us friends from Tamil Nadu, relatives, well-wishers. And for those who cannot come, Sri Ram's blessings are always with you. This is such a historical moment that Ram has really come back to his rightful abode. He will look after us, he will protect us, and India will be truly blessed by this historical moment. I feel very grateful to have had the opportunity to be here today. Jai Shri Ram. Jai Shri Ram. புண்ணியமான தினம் இன்னைக்கு. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள ரொம்பலாம் எரிஞ்சு நிற்கிது. எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து அவரோட பாதத்தில் வந்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதை செஞ்ச எல்லாரோட பொற்பாதங்களை வந்து கும்பிடுறது தான் என்னுடைய கடமையாக கருதுகிறேன். ரொம்ப சந்தோஷம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். அழகான கோவிலா இந்த ராம்லல்லாவோட மூர்த்தியா அந்த வந்திருக்கிறது. ராம்லல்லா ராமரே இறங்கிட்டார். இது வந்து அந்த அப்போ அனுபவிச்ச அயோத்தியா, அதே அயோத்தியா அதே சாக்கியத்தபுரியில் இருக்கிற மாதிரி இருக்கு. மேலே தேவர்கள் புஷ்ப வருஷம் பண்ணுற மாதிரி ஹெலிகாப்டர்லேருந்து புஷ்ப வருஷம் பண்ணும்போது இந்த தேவர்கள் தான் புஷ்ப வருஷம் பண்ணுறாங்க. இந்த தருணத்தில் இந்த அயோத்தியா பூமியில் இருக்கிறதுக்கு அவரோட கிருப்பை என்ன சொல்லணும். அன்டிசர்விங்லி கம்பேஷனட் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இது ஒரு தொடக்கம் தான்.